படம் சூப்பராக இருக்குது. நான் இன்னைக்கு விஜய் ஃபேனு. படம் பார்த்துட்டு ஏன்டா பீஸ்ட் வந்து இது கூட ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணா இதோட கேஜிஎஃப் வந்து மூணாவது டைம் பார்க்க வரேன். இந்த மாதிரி படத்தை வந்து நான் பார்த்தே இல்லை. இப்போ தான் முதல் டைம் பார்க்கறேன். நான் வந்து வலுக்கட்டமே ஒரு கூட்டு வந்தேன். படம் வந்து அட்டகாசமாக இருக்குதுண்ணா. டைரக்டர் எப்படி கொண்டு போயிருக்கு? டைரக்டர் அருமையாக கொண்டு போயிருக்கு. அப்படி ஹீரோ வந்து அதுக்கு மேலே மாஸ் என்ட்ரி. மாஸுக்குறீங்க மாஸ் என்ட்ரி. அந்த படம் வந்து தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. இது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் நான் வந்து பிறந்தாப்புல பிடிச்சி இந்த மாதிரி படத்தை நான் பார்த்தே கிடையாது. அட்டகாசமாக இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது. நான் இன்னைக்கு விஜய் ஃபேனு. படம் பார்த்துட்டு ஏன்டா பீஸ்ட் வந்து இது கூட ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பார்ட் த்ரீக்காக பயங்கரமாக வெயிட்டிங். நான் பார்ட் ஒன்னே கடைசியில் ஒரு 20 டைம் பார்த்தேன். பார்ட் டூ வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணி இத்தனைக்கும் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கூட டெலிட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். படம் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. யாஷ்க்கு யாஷ் ஒன்றும் இதே மாதிரி படம் நடிக்கணும். தாடி மட்டும் அவன் எடுக்கக்கூடாது. எல்லாரும் இந்த ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. படத்தில் கூஸ் பம்ப்ஸ் இருக்கலாம். இதில் கூஸ் பம்ப்ஸே படமாக இருக்குது. படம் முடிஞ்சிருந்து மட்டும் தயவு செஞ்சு அஞ்சு போகாதீங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த த்ரீயோட லீட் கண்டிப்பாக இருக்கும். அதே ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. படம் வேறு லெவலில் இருக்குது. பிரசாந்த் நீலுக்கு அடுத்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. இந்த மாதிரி ஷூட்டிங் யாருனாலும் எடுக்க முடியாது. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. செமையாக இருக்குது. பீஸ்ட் விசஸ் கேஜிஎஃப்ங்கிற மாதிரி இல்லை. இன்னும் கேஜிஎஃப் நல்லா இருக்கு. பீஸ்ட்டும் பார்த்தோம். பீஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஏன்னா பீஸ்ட்டை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு ஆப்போசிட்டான வில்லன் இல்லாதனால அது பீஸ்ட் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. பட் பீஸ்ட்டும் ஓகே தான். எது கேஜிஎஃப் இல்லைங்களா? கேஜிஎஃப்ல உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் த்ரீக்காக வெயிட் பண்ணுறோம். படம் சூப்பராக இருந்துச்சு. பக்காவாக பார்க்கலாம். செகண்ட் சூப்பரா போச்சு ப்ரோ. ஃபிளாக்ஷர் சூப்பரா இருக்கு. நான் மூவியே பார்க்க மாட்டேன். கேஜிஎஃப் காக தான் பாத்துர்க்கேன். வெயிட்டிங் ஃபார் சாப்டர் 3. ஃபர்ஸ்ட் பார்ட்ட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் ரொம்பவே பக்காமா சூப்பரா எடுத்துருக்காங்க. டைரக்டர் என்ன கன்வே பண்ணுறாரு? அதுதான் நான் வந்து கதையை சொல்ல விரும்பல. நிறைய பேர் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டோரி நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. வேற லெவல், வேற லெவல். சமமா செகண்ட் பார்ட்டு பிரிச்சிருக்கிறாரு. பயங்கரமா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் த்ரீ பார்ட். ஓகேங்களா? பெஸ்ட் சீன், பெஸ்ட் சீன் வந்து ஹீரோ இன்ட்ரடக்ஷன் தான். பயங்கரமா இருந்துச்சு. வேற லெவல், வேற லெவல். செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு ஹிட் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஆக்சன் இருந்துச்சா நான் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங் ப்ரோ. ப்ரோ படம் கதைங்கிற விட ஆக்ஷன் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. பெருசாக ஸ்டோரிங் சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆக்ஷன் சூப்பர் ப்ரோ. படம் மாசனாண்ணா செகண்ட் ஹாஃபில் நல்லா இருந்ததுண்ணா. ஆக்ஷன் பேக் த்ரில்லர் மூவிண்ணா. பயங்கரமாக இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட்டில் போயிட்டு சுடுவார்ண்ணா. பயங்கரமாக இருந்ததுண்ணா. ஜம்முன் நடிச்சிருக்கா அப்படி யாஷ். புரியல அருமையாக பண்ணியிருக்காருங்க. நல்லா கொண்டு வந்திருக்காரு. தேர்ட் பார்ட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டு சூப்பராக இருக்குண்ணா. பயங்கர எதிர்பார்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கு. இல்லை அதே மாதிரி தான் இருக்குது. அதில் விட ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட ரெண்டாவது பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பார்ட்டுமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இல்லை எல்லா ஆடியன்ஸுமே கன்வே ஆகிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. எல்லாத்துக்குமே அந்த படம் பிடிக்கும் கண்டிப்பாக. வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். பெஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் சீன் தான். அந்த ஷிப் சீன் தான் நல்லா இருந்துச்சு. மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.